தான் வந்து அந்த ட்ரீ ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்ததுன்னா எவ்வளோ பேர் வந்து இந்த ரூம்குள்ளேயே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து ஒரு ஹாஃப் அ டே நான் வந்து இதில் தான் குளிச்சுட்டே இருந்தேன். ஸோ நாங்கள் இப்போது ட்ரெக் பண்ணி வந்த இடத்துல வந்து தனியாக ஒரே ஒரு பைசன் இருக்குது. திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது? சாவு சாவுல சர்வைவரில் என்னுடைய ப்ரோமோ ஷூட் வந்து நடந்தது இந்த இடத்துல தான். இங்கே இருக்கிற அந்த ட்ரைப் வில்லேஜில் வந்து ஒரு திருவிழா நடந்திருக்காங்க, அங்கே ஒரு கோயில் இருந்தது. அதனால் நல்லா அழகாக பாட்டை போட்டு மவுண்டன்ஸையே அலற விட்டுட்டுருக்குறாங்க. கைடோடு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே அவங்க வர கெஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். Hey guys, love you for watching Vibe with Paru. நான் வந்து கேரளாவில் மறையூரில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீ ஹவுஸில் தங்க போகிறேன். ஐ மீன் பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி நான் தங்கியிருக்கேன், ஆனால் ஒரு மலை உச்சியில் மலைலாம் ஆக்சுவலாக தெரிஞ்சு மிஸ்ட் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல நான் தங்கினதே கிடையாது. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரீ ஹவுஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்தோடனே ஒரு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம சின்ன வயசுலலாம் அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து கட்டணும் மலை உச்சியில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும், இருந்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ப்ராப்பர் ட்ரீ ஹவுஸ் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் வியூ தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. சரி, அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா, நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ பார்த்தேன். ஓ மை காட், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்ததுன்னா எவ்வளோ பேர் வந்து இந்த ரூம்குள்ளேயே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து ஒரு ஹாஃப் அ டே நான் வந்து இதில் தான் குளிச்சுட்டே இருந்தேன். அண்ட் இதோட மெயின் ரீசன் வந்து என்னென்னா ஒரு காட்டுக்குள்ளே குளிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெட் வித் வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ப்ராப்பர் ட்ரீ ஹவுஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இட் இஸ் ரியலி வெரி அமேசிங். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கிடெக்சர் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபேனும் இருக்கு, வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. அகெயின் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அண்ட் இங்கே ஒரு ட்ரா வேற இருக்கு. இப்போதான் இந்த ரூமில் இருக்கிற எல்லா ஃபோக்கஸ் லைட்ஸும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு இன்னும் வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் நைட் நேரத்துலலாம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ வந்து ஈவினிங்கில் இருக்கிறோம், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதனுடைய நைட்டு இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறதே வந்து இட் இஸ் கிவிங் மி அ லாட் ஆஃப் வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மட்டும் இங்கே தனியாக ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓ மை காட், எந்த டைமில் வந்தாலுமே இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நைட் விஷன் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் பாத்ரூம் ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த இடத்துல இந்த வேருக்குள்ளே இந்த மரம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுதான் இதை இன்னும் ரொம்ப அழகாக காட்டுது. இட் இஸ் வெரி சிம்பிள். சர்வைவர் அப்போ வந்து நாங்கள் குளிக்கவே இல்லை, ஒரு 30 நாள் கிட்ட நாளாக வந்து குளிக்கவே இல்லை. இப்போது விடிய விடிய நான் வந்து குளிக்க போகிறேன் இப்படி ஒரு பாத்ரூமில். நான் வந்து ட்ரீ ஹவுஸில் நேற்று நைட்டு வந்து தங்கினேன். அண்ட் அது பக்கத்துலேயே வந்து என்னென்னா இங்கே ஒரு மவுண்டெயின் வியூ மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதனுடைய ட்ரெக்கிங்க்கு தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். கடைசியாக வந்து ஸ்கந்தகிரி ஹில்ஸில் ட்ரெக் பண்ணேன், இப்போ அதுக்கடுத்து கேரளாவில் இப்போ வந்து ட்ரெக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் இப்போது ட்ரெக் பண்ணி வந்த இடத்துல வந்து தனியாக ஒரே ஒரு பைசன் இருக்குது. அதனால் எங்கள் கூட வந்து கைடு வந்து கொஞ்சம் தள்ளி போங்க, நான் வந்து அந்த பைசனை வந்து விரட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே அமைதியாக இந்த இடத்த விட்டு அப்படியே தள்ளி போகிறோம். ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது? சாவு சாவம்ல, நீ சாவம்ல செத்த போயில. எப்படி நீங்கள் பைசன் விரட்டினீங்க? அது நம்ம சிங்கிளாக இருந்து கல் எடுத்து எரிஞ்சோம்னா சிலப்போ திரும்பி ஓடிடும், இல்லாட்டி அட்டாக் பண்ண நமக்கு டைரெக்டாக வந்துடும்.
அதனால தான் நான் உங்களை அங்க பின்னாடி நிக்க சொல்லிருந்தேன். அது ஒன்ஸ் வந்து பாஞ்சதுனா க்ளோஸ்ல பயமுத்துறீங்களா இப்படி? நீங்க அழகான வியூ, அதே நேரத்துல ஆபத்தும் இருக்குன்றத சொல்லிட்டீங்க. வெல்கம் டு கேரளா. ஸோ இந்த ஆனமல்ல வியூ பாயிண்ட் வந்து இதுதான். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் மட் ஹவுஸ் மறையூர் வரீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தூவானம் லக்கம் இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது எனக்கு பின்னாடி ரெண்டு வாட்டர் ஃபால் இருக்குது, அதில் இங்கே இருக்கிறது வந்து 6 கிலோமீட்டர் தான், ஐ மீன் 15 கிலோமீட்டர்ஸ் லக்கம் வாட்டர் ஃபால் ஃபால் இருக்குது மறையூர்லேருந்து நீங்கள் போகலாம். அண்ட் இன்னொன்று வந்து பல்லநாடு வாட்டர் ஃபால்ஸ்னு இங்கே ஒன்று இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் டக்குன்னு போகணும் அப்படின்னா யூ கேன் கோ டு பல்லநாடு, அது ஒரு 6 கிலோமீட்டர். அதே இது நீங்கள் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா இட்ஸ் 15 கிலோமீட்டர். அண்டு நாங்கள் இப்போது இருக்கிற இந்த ஸ்பாட்டில் இப்போ தான் பைசன் பார்த்தோம். அண்ட் அதே நேரத்தில் இங்கே வந்து நிறையா மான், முயல், பாம்பு இப்படி ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கிறதா இங்கே சொல்கிறாங்க. அதனால் இதுதான் வந்து சன்ரைஸ் ஸ்பாட் அப்படி வேறு. அண்ட் நான் நவம்பர் மாதம் வந்திருக்கேன், அதிகமாக மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால என்னால் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டில் சன்ரைஸ்லாம் பார்க்குறது ஐ திங்க் இட் வில் பி வெரி அமேசிங். ஸோ மறையூர்லேருந்து, ஐ மீன் மட் ஹவுஸ் மறையூர்லேருந்து நாங்கள் இறைச்சல் பாறை வந்திருக்கோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, லைக் சர்வைவரில் என்னுடைய ப்ரோமோ ஷூட் வந்து நடந்தது இந்த இடத்துல தான். ஸோ இது எல்லாத்து மேலேயுமே ஏறி நான் வந்து போயிட்டுருந்தேன். அண்ட் இப்போது இந்த டைமில் வந்து மழை நல்லா இருக்கிறதுனால ஓமை காட், யூ ஓன்ட் பிலீவ் எந்த அளவுக்கு தண்ணி இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு டில்ட் டவுன் பண்ணி கீழே காட்டுறேன். ஸோ இப்போ தான் மழை அதிகமாக இடுக்கி மாவட்டத்தில், அந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை அதிகமாக பெஞ்சது, வெள்ளப்பெருக்குலாம் வந்தது அப்படிங்கிறதுனாலயே இப்போ இந்த டைமில் வந்து தண்ணி வேறு மாதிரி அடித்து ஊற்றிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மட் ஹவுஸ் வந்தீங்கன்னா ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூட்டிலேயோ இல்லை வந்து ஒரு ஷேர் ஆட்டோலேயோ நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். மறையூருடைய கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், கிரிக்கெட் ஸ்டார் என் கூட வந்து சக்தி இருக்கிறாங்க. சக்தி, எங்கே என்னை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் ஷூட்டிங் பாயிண்ட் போயிட்டு. ஷூட்டிங் பாயிண்ட்டு? ஆமாம். ஓகே. இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜில் இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து வேறு ஊர்க்காரங்க யார் வந்தாலுமே ஏதாவது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போட்டாலும் அவங்க ஊரை தாண்டி வந்து வேறு ஊர்க்காரங்களை வந்து அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இன்னமும் வந்து அந்த பஞ்சாயத்து நடக்கிறது, பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன். மறையூர், காந்தலூர், அது என்ன ப்ரோ அந்த அஞ்சு ஊர், அந்த அஞ்சு கிராமம் பேர் என்ன? கீழாந்தூர், கரையூர், மறையூர், அஞ்சு ஊர். இந்த இந்த ஊரில் இருக்கிறவங்க பொண்ணு எடுத்துப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ அதை தாண்டி வேறு யாராவது வந்து கல்யாணம்லாம் வந்து பண்ணாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிற விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஓ மை காட், லுக் அட் தி வியூ கைஸ். நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததுலே ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நாங்கள் இங்கே இருக்கிறோம், அந்த ஷூட்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டன்ஸுடைய ப்ராப்பர் வியூ நீங்கள் வந்து பார்க்கணுன்னா யூ ஷுட் கொஞ்சம் அப்படியே தள்ளி வாங்க. இது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது இந்த பாறைகள். ஸோ இந்த பாறையில் வந்து நடந்து வரும்போது கொஞ்சம் பார்க்கணும். கீழே பார்த்துட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்ததுன்னா கஷ்டம்தான், பட் இட்ஸ் ரியலி வெரி நைஸ். கண்ணு கெட்டுற தூரம் எல்லாமே வந்து வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது, நல்ல வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. இந்த வீட்டுக்குள்ளே வந்து போகணுன்னு எனக்கு தோணுது, அதனால் வந்து சக்தி ப்ரோ கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் இங்கே முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓ, இங்கே வந்து தங்க வேற செய்கிறாங்களா? ஆமாம், இப்போ வந்து க்ளீன் இல்லாமல் இருக்காங்க, அவங்க கொஞ்ச நாள் இப்போ ஸ்டே பண்ணுறது இல்லையா? ஆ, நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணுவீங்களா? ஓ, ஸோ அவரோட வீட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். மறுபடியும் ட்ரெக்கிங், மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது வியூ பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஆனால் சவுண்டு கேட்டிங்கள்ல, இங்கே இருக்கிற அந்த ட்ரைப் வில்லேஜில் வந்து ஒரு திருவிழா நடந்திருக்கு, அங்கே ஒரு கோயில் இருந்தது, அதனால் நல்லா அழகாக பாட்டை போட்டு மவுண்டன்ஸையே அலற விட்டுட்டு இருக்கிறாங்க.
மட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் அந்த கைடோடு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே அவங்க வர கெஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸில் தான் இருக்கிறேன். இதுக்கு வந்து பேர்லாம் வந்து கிடையாது. ஸோ இது இவங்களாம் இங்கே வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்டாஃபு. அண்ட் ஆல்சோ வந்து என்னென்னா அங்கே ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினைக்க வேண்டாம். எல்லாமே வந்து நம்மளுடைய ஹைட்டு அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மட் ஹவுஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே உங்களை இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் நல்ல டைமில் வந்து கிளம்பணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து அங்கே குளிக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா மழையும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஆனால் நாங்கள் கரெக்டாக கிளம்பிட்டோம். அதனால் வர வழி ஃபுல்லாக வந்து க்ளவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வுட் ஹவுஸில் ஒரு ஒரு வாரம் தங்கினாலும் வந்து தங்கிடலாம். என்ன நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, நானாக வந்து இந்த வுட் ஹவுஸில் தனியாக தங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும் வந்து லைட்டாக ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றியும் காடு. ஸோ காட்டிலருந்து வர சத்தம் மட்டும்தான், திடீர்னு வந்து பறவை சத்தம் கேட்கும், திடீர்னு வந்து ஏதாவது ஆந்த சத்தம் கேட்கும், ஏதாவது ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க இருட்டை பார்த்தா அப்படின்னா உங்களோட பக்கத்தில் ஏதாவது ஃப்ரெண்டு இல்லை பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு நீங்கள் இங்கே தூங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு தைரியமான ஆளாக இருந்தீங்கன்னா பாரு மாதிரி தனியாக வுட் ஹவுஸில் வந்து நீங்கள் தூங்கலாம், ஐ மீன் ட்ரீ ஹவுஸில் தூங்கலாம். ஆனால் த பெஸ்ட் திங் இஸ் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து 360 degrees கேரளாவோட ஃபுல் லேண்ட்ஸ்கேப் வந்து தெரியுது. ஸோ தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த விண்டோ தான். ஏன்னா என்னென்னா விண்டோ வித் அ வியூ அப்படிங்கிற மாதிரி இந்த விண்டோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி மேஜிக்கலாகவே இருக்கும். பிகாஸ் நான் நைட்டை தூங்கும்போது நல்ல ஒரு மாதிரி குளிராக இருக்குனாலும் சரி, இல்லை கொஞ்சம் காற்றடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படியே இந்த ஒயிட் கலர் ஷால்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிட்டு லைட்டாக நம்ம வெளியில் போயிட்டு பார்த்தா மவுண்டன்ஸ் 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 மட்டும்தான் உங்களோட வியூவில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், காலங்காத்தால் எந்திரிக்கும் போது பளீர்னு சூரியன் அடிக்குது, சரி என்னடான வெளியில் வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்லி மவுண்டன்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ட்ரெம்ட். நான் இப்படி தான் ஒரு இடத்துல வாழணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 2 days நான் வந்து இங்கே வாழ்ந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் வெரி வெரி நைஸ். இந்த ரூமில் அதுவும் இந்த ட்ரீ ஹவுஸில் திடீர்னு வந்து ஒரு நல்ல மழை பெய்யுது அப்படின்னா லைட்டாக அப்படியே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடுறதா சொல்கிறாங்க. நான் இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. பட் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கலாம் சொல்கிறாங்க, க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க லைக் மோஸ்ட்லி இப்போ நான்லாம் வந்து யூடியூப்பில் இருக்கேன், மீடியாவில் இருக்கேன். இந்த 2 days நான் இந்த ட்ரீ ஹவுஸில் தங்கினது அப்படியே என்னுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே மறுபடியும் நான் ரீகெயின் பண்ண மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் எழுதினேன் நைட் நேரத்தில், கொஞ்சம் புக்கு படித்தேன். ஸோ இட்ஸ் லைக் ஐ ஹேட் மை ஓன் லோனர் டைம் அண்ட் இட் இஸ் த பெஸ்ட். ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், டெக்னாலஜி டெக்னாலஜின்னு போயிட்டே இருக்கோம். டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருந்தாலும் நேச்சர் லிவிங் தான் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஹே லிசன், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வைப் வித் பாரு, அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இன் த நேம் விஜே அண்டர்ஸ்கோர் பார்வதி.